Good morning, student. Now we are going to see 9th standard social history lesson number 9, the age of revolution. The last previous video, we were discussing about the Township Act, who was the township, what was introduced, then after the Township Act, what was the condition in the American colony, what are the protests there, situation, then what happened after the protest and boycott of the American colony, that means the Township Act repealed, then it cancelled the Township Act, then post-20, you know, the import of the tea on the American natives on the restriction, local traders British group of men, and excuse me, Next patra American War of Independence patra American ayala theeyudha aarambhathil yerpattadhu adukapram George Washington enna patra quote pannara first state patra kudutara adukapram enna nadandhadha namu paatham then last year enna paatham first colonial congress paatham adhaadhe the post nahar development pannadhaga British government enna pandranga ore enna pandranga the post colonial congress yerpattadhu kaaranam enna idha reason அவங்க டெவலப் பண்றதுக்காக என்ன பண்றாங்க சில வரிகளை விதிக்கிறாங்க போஸ்டன் அதுக்காக டெவலப் பண்றாங்க என்ன பண்றாங்க ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்றாங்க ஏன்னா அந்த வரி இருக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஜார்ஜி டாக்டர் ஜார்ஜி ஜார்ஜி பிர அப்பாயின்ட் பண்ணி அவர் மூலமா ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க இன்டாலரபிள் ஆர்மி மூலமா வந்து குரூப்பா பிரிஞ்சு அந்த வரியை கட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி பண்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த சட்டத்தை மீறாங்களோ அவங்க இட்டு போயிட்டு விசாரணைக்கு பேரை தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 1774 பார்த்தீங்கன்னா வெர்ஜினியா வாசல்ல தாமஸ் ஜெஃபர்சன் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு அதாவது ஃபாஸ்டிங் ஆஃப் அண்ட் ப்ரேயர் ஃபாஸ்டிங் டே ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் கொடுக்குறாரு அந்த டிக்ளரேஷனுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அந்த அசம்பிளி அந்த கவர்னர் பண்ணாங்களே அந்த அசம்பிளியை கேன்சல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் அந்த குரூப்பில் மற்ற காலேஜ் காங்கிரஸ் ஒத்துக்குது இதை ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மற்றவங்க அந்த காலேஜ் சார் அதர் காலேஜில் இருந்துக்கிறாங்க இது என்ன நினைச்சாங்கன்னா பிரிட்டிஷுடைய எக்கனாமிக் வந்து சான்சுரேஷன் தடையாக இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க ஸோ ஃபைனலி என்ன பண்ணுங்க அந்த பிரிட்டிஷரை அடாப்ட் பண்ணாங்க அமெரிக்கன்கள் இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் ஓகே நவ் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி நெக்ஸ்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் டாபிக் செகண்ட் கான்டினல் காங்கிரஸ் த செகண்ட் கான்டினல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸ்டார்டட் செகண்ட் மே 10th May in 1775 with the prominent leaders it was started in the at Pretoria. Pretoria la irandavathu continental congress paathina May 10th thethi 1775 la sila mukkiyamaana thalaivargalude udhiviyala the second continental congress nadandhathu Pretoria la yaar yaar sonnaanga John Adams Sam Adams Richard Henry அதுக்கப்புறம் தாமஸ் ஜெஃபர்சன் இப்படி மிக முக்கியமான தலைவர் ப்ராமினன்ட் லீடர்ஸ் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி முக்கியமான தலைவர்கள்லாம் இதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க எப்ப செகண்ட் கான்டினல் காங்கிரஸ் மீட்டிங்ல தே ஹேவ் மெட் அட் பிரெடோரியா 10th மே 1775 வித் ப்ராமினன்ட் லீடர்ஸ் லைக் சாம் ஆடம் ஜான் ஆடம் ஹென்ரி லீ அண்ட் தாமஸ் ஜெஃபர்சன் தென் ஏ ஆர்கனைஸ் ஆர்மி கேதர் இது ஆர்கனைஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆர்மி கேதர் அரௌண்ட் த போஸ்டர் இந்த அமைப்பு ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுத்தி என்ன அந்த போஸ்டரை சுத்தி என்ன ஆர்மி இருந்தது யாஸ் எப்படி அதுக்கு என்ன ஆர்மி இருந்தது as continental army இந்த ஆர்மி பேர் என்ன continental army யாருடைய கண்ட்ரோல்ல அண்டர் கமாண்ட் ஆஃப் ஜார்ஜ் வாஷிங்டனுடைய கண்ட்ரோல்ல ஒரு ஆர்மி வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்ப அந்த இரண்டாவது continental காங்கிரஸ் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க
was adapted. அப்ப என்ன பண்றாரு? அங்க இருக்கிற கிங் இங்கிலாந்து நாட்டுடைய அரசர் என்ன பண்றாரு? ஏத்துக்கிறாரு. And a declaration of process. ஏன்னா அவங்க ஒரு தீர்மானத்தை ஏத்துக்கிறாரு. ஏன்னா பிரச்சனைகள் வந்தது. And necessity of taking up arms. அந்த படைகளை நிவர்த்தி பண்ணணும், பிரச்சனை உள்ளது, அதே மாதிரி போர்க்களத்தை மீட் பண்ணணும்ன்றதுக்காக அதை ஏற்றுக்கொள்றாரு. ஓகே. As the war progressed, அப்படின்னா இது முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. The Continental Congress assumed the function of the government. அந்த நேரத்தில் காங்கிரஸ் என்ன நினைச்ச தன்னுடைய அரசாங்கத்தை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. In July 1775, appointed commission. 1775 நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? அப்பாயிண்டட் கமிஷனர் பெஞ்சமின் பிராங்க்லைன் was that பெஞ்சமின் பிராங்க்லைன் போஸ்ட் மாஸ்டரா இருக்குது. Then finally the committee formed a facility of foreign aid. இந்த கமிட்டி இந்த உருவாக்கப்பட்டு அவங்களுக்கு வெளிநாடுகள் இருந்து நிறைய உதவி எல்லாம் கிடைச்சது. இதுதான் என்ன அப்படின்னா செகண்ட் கான்டினல் காங்கிரஸ். ஃபர்ஸ்ட் கான்டினல் காங்கிரஸ் செப்டம்பர் 1774 நடந்தது. எதனால ஏற்படுத்துறாங்கன்றது உங்களை சொல்லியிருப்பேன் ஆசிரியர். செகண்ட் கான்டினல் காங்கிரஸ்னா எப்படினா இட் வாஸ் பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க நம்பினாங்க. அதுக்கப்புறம் வராதுல இந்த காங்கிரஸ் டிஸ்பேட்ச்டு அண்ட் த ஐரன் ரேங்க் பெட்டிஷன். அப்போ என்ன பண்ண காங்கிரஸ் தனித்தனியாக பிரிஞ்சு என்ன பண்ணுறாங்க? ஒரு பெட்டிஷன் ஒன்று போகிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு. அந்த பெட்டிஷன் பேர் என்னன்னா ஆலிவ் பிராண்ட் பெட்டிஷன் சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. த கிங் அடாப்டட் த கிங் அதை ஏற்றுக்கிறது. டிக்ளரேஷன் ஆஃப் வார்ஸ் அண்ட் நெசசிட்டி ஆஃப் டேக்கிங் அந்த போர் பிரச்சனை வரதுனால போர் வந்த ஒரு தாக்கம் அவர் ஏற்றுக்கிறார். அந்த ப்ரோ அந்த வார் ப்ரோக்ராஸ் பேச்சுவார்த்தைக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாங்க வித் பெஞ்சமின் பிராங்க்லின். தான் அது வந்து போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாக இருக்கிற அந்த பீரியடில். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒரு கமிட்டி ஆல்சோ ஃபார்ம்ட் டூரிங் த டைம் கமிட்டி ரிசீவ்டு ஃபாசிலிட்டி ஃபாரின். அந்த கமிட்டிக்கு வெளிநாடுகள் வந்து நிறைய உதவிகள்லாம் கிடைக்கிறது. இதுதான் கேட்டீங்கன்னா செகண்ட் கான்டினல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் த வீடியோ பேட்டில் ஆஃப் பங்கர் ஹில். In June 1775, Battle of Bunker Hill was first major battle fought in Machet. Machet is the most important thing to say. Which is that? That means Battle of Bunker Hill. In the
எப்போ அமைதியான பற்றி அடைஞ்சாலும் பட் ஹெவி லாசஸ் இந்த பிரிட்டிஷ் ஆனால் வெள்ளக்காரர்கள் பார்த்தா மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டது. நியர்லி 1000 சோல்ஜர்ஸ் பேக்லாம் பங்கர்ஹில் நடந்தது. ஸோ ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பங்கர்ஹில் இந்த பேட்டில் ஆஃப் பங்கர்ஹிலுக்கு அப்புறம் வாஷிங்டன் தமிழ் ஜார்ஜ் வாஷிங்டன் கண்ட்ரோல் த அமெரிக்கன் பேர் ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் அமெரிக்கனுடைய படைகளை யாரும் மெயின்டைன் பண்ணா ஜார்ஜ் வாஷிங்டன். எப்போ ஆஃப்டர் பங்கர் பேட்டில் ஆஃப் பங்கர் ஸோ the British retreated from the Boston. அப்ப என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் கூட என்ன பண்ணாங்க போஸ்டன்ல இருந்து தன்னுடைய படைகளை வாபஸ் வாங்கினாங்க திரும்ப பெற்றுக் கொண்டாங்க. ஸோ உடனே இன்ஃபர்மேஷன் போது பேட்டில் ஆஃப் பங்கர்ஹில் பங்கர்ஹில் பேட்டில்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 1775 மேட்டில் என்ன மிகப்பெரிய ஒரு பேட்டில் கேட்டீங்கன்னா பேட்டில் ஆஃப் பங்கர்ஹில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் லைஃப் பார்த்தீங்கன்னா 2200 ஸ்ட்ராங் பிரிட்டிஷ் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் 2 times அவங்களை அந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்க முடியல. பட் இந்த தேர்ட் அட்டம்ப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா எகாட் எமர்ஜென்சி வெற்றி நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சாங்க வித் ஹெவி லாசஸ் நேரி 1000 சோல்ஜர் பேட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ஏற்பட்ட போக நிறைய பேர் இறந்த போது 1000 பேர் பண்ணாங்க இறந்துதான் சொல்றாங்க. தென் ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் த பங்கர்ஹிலுக்கு அப்புறம் ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அமெரிக்காவுடைய படைகளை கை கண்ட்ரோலில் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணா தன்னுடைய போர்ஸை போஸ்ட்மேன் வந்து திரும்ப பெற்று விட்டாங்க. இதில் அந்த பேட்டில் ஆஃப் பங்கர்ஹில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அதே What is the next topic? Declaration of Independence. January 1776. அதாவது ஜனவரி மாதம் 1776ல ஒனாய்ஸ் ஃபார்ம்ல அனாய்ஸ் ஃபார்ம்ல என்னது வித்தவுட் நேம் பேரே இல்லாத ஒரு துண்டு பிரசாரம் பண்ண மொட்டை கிடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி January 1776 அனாய்மஸ் ஃபார்ம்ல அண்டர் த டைப் ஒரு பேரே இல்லாத ஒரு பத்திரிகையை வெளியிட துண்டு பிரசாரம் பண்றாங்க. The topic என்ன The title was Common Sense published அந்த Common Sense என்ற பத்திரிகையை அந்த துண்டு பிரசாரத்தை 1776ல ஜனவரி மாதம் வெளியிடுறாங்க. The authors அதுக்கு ஆத்தர் யார் நினைக்கிறேன்னா தாமஸ் பெயின் தான் அதுக்கு அந்த காமன் சென்ஸுடைய பத்திரிகை ஆத்தர் யாரு கேட்டீங்கன்னா பட் ஃபர்ஸ்ட் எப்படி பப்ளிஷ் பண்ணுறாங்க கேட்டீங்க நேரில் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. பட் ஆக்சுவலி ஹூ ஆர் த ஆத்தர் ஆஃப் திஸ் காமன் சென்ஸ் பார்த்தீங்கன்னா தாமஸ் பெயின் தான் அவர் தான். இவர் என்ன பண்ண ஹூ ஆர் தாமஸ் இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரீசன்ட்லி மைக்ரேட்டட் டு அமெரிக்கா அமெரிக்காவுக்கு ரீசெண்டாக அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆனவர் ஃப்ரம் இங்கிலாந்து இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆனவர் தான் யாருன்னு கேட்டால் தாமஸ் பெயின் என்பவர் தான். ஓகேவா லிசன் இட் அட்டாக்டு அப்போ அந்த ஃபார்ம் லெட் சொன்னேன் இல்லையா அதாவது ஃபார்ம் லெட் ஃபர்ஸ்ட் யார் அதிகம் பாதிச்சிருக்கீங்கன்னா இட் வாஸ் அட்டாக்டு எலிகன்ஸ் ஆஃப் க்ரௌன் அது பிரிட்டிஷ் நாட்டுடைய க்ரௌன்ல ராஜபாங்க பரம்பரை இருக்கிற கிங் இருக்கிறாங்க இல்லையா அவங்க தான் முதல் பாதித்தது. என்ன சொல்லி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வாஸ் கால்டு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் என்ன இது பேர் என்ன கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு அந்த பத்திரிகை அவங்க பிரசன் அதாவது பேம்லெட் இஷ்யூ பண்றாங்க பப்ளிஷ் பண்றாங்க வித்வுட் நேம். பட் ஆக்சுவலி ஹூ வாஸ் தி ஆத்தர் என்ன தாமஸ் பெயின்ன்றத நம்ம பார்த்திருப்போம். என்ன மோர் தென் 1 lakh copies sold weekly. பார்த்தா ஒரு குயிக்காவே பார்த்தா 1 லட்சத்துக்கு மேலான அந்த பத்து அந்த ஃபார்ம்லெட் வந்து வித்து போச்சு எங்க என் அமெரிக்கன் காலனி. ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொன்னா ஜனவரியில 1776ல ஆனாய்ஸ் ஃபார்ம்லெட் அண்டர் டைட்டில் காமன் சென்ஸ் வாஸ் பப்ளிஷ்டு 1776ல ஜனவரி மாதம் பெயர் இல்லாத ஒரு துண்டு பிரசாரம் காமன் சென்ஸ் என்ற ஒரு தலைப்பில் வெளியிடப்பட்டது. ஆக்சுவல் ஆத்தர் பார்த்தா தாமஸ் பெயின் என்ற ஒரு தான் ஆத்தராக இருந்தார். அவர் என்ன இங்கிலாந்தில் இருந்த ஒரு ரஜை ஒரு சிட்டிசன் ஹி வாஸ் மைக்ரேட்டட் டு இங்கிலாந்து அமெரிக்கா அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி வந்தார். இது வந்து முத முதல் இந்த பத்திரிகை யார் அதிகமாக பாதித்திருக்குன்னா இங்கிலாந்துடைய கிரவுண்ட்ஸ் அதிகமாக பாதித்தது. எதை எப்படி பாதித்திருக்கேன்னா எப்படி கேட்டாலும் அந்த அமெரிக்கர்ல ஐ வி நீட் எ கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை மூலமா அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. பட் இப்படி அப்படி சொன்னா ஒரு குயிக்கவே குயிக்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் 10,000 சாரி 1 lakh copies are sold குயிக்கா பார்த்தீங்கன்னா
ஒரு லட்சத்துக்கு மேலான காப்பியாக இருந்தது. ஸோ ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, செகண்ட் கான்டினென்ட் வார் காங்கிரஸ்னா என்ன, எங்கே நடந்தது, யார் வந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் எந்த கவர்னர் அப்பாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் பங்கர்கில் என்னென்னு பார்த்தா, அந்த பங்கர்கில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மேஜரான பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ச் எப்படி நடந்ததுன்னு பற்றி பார்த்தோம். ரிமைனிங் டாபிக்கை இந்த சீரியல் நெக்ஸ்ட் டே. தேங்க்யூ.